இந்த குருமா பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா அந்தளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினதும் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி பாதி அளவுக்கு வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வதக்கி விட்டுருவோம். நல்லா இது வந்து புதினா கொஞ்சமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஃப்ளேவர் அந்த வாசனை எல்லாமே. தக்காளி நல்லா அந்தளவுக்கு வெந்துருச்சு, உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த தக்காளி கூட சேர்ந்துட்டு நல்லா வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை, கால் ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம், இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தேங்காய் மசாலா பேஸ்ட்டு அதை சேர்த்துடலாம். இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா கொதிச்சு வரும்போது இன்னும் குக் ஆயிரும். இந்த சமயத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குருமா தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகாய், கீராம அப்படி முழுசாக சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதி வந்து நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும். அது வரை கொதிக்கட்டும் பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம கமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோதான், பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிருக்கு. இது வந்து நாங்கள் இன்றைக்கி ஆப்பம் கூட தான் சாப்பிட போகிறோம். இது வந்து ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இதே பொருளை வச்சு ஒரு டைம் இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. அடுத்ததாக ஆப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது.
இது வந்து இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல் நாளே வந்து நீங்கள் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பச்சரிசி கூட கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தோம். ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா வந்து அரைச்சிட்டு மிக்சிலே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு அது கூட ஒரு சின்ன சைஸ் தேங்காய், முழு தேங்காய், அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பழைய சாதம், அதாவது நம்ம மதியமாக செஞ்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பழைய சாதம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம். உப்பு எதுவுமே போட்டு கரைச்சி வைக்கல, உப்பு இப்போ தான் உப்பு போட்டு கரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா வந்து மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம ஆப்பம் எப்படி ஊற்றுறோன்னு பார்க்கலாம். இதோட கரெக்டான மெஷர்மெண்ட்டு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆப்பம் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம நான்ஸ்டிக் தான் எடுத்துருக்கோம். இது லைட்டாக சூடாகட்டும், சூடானது மாவு சேர்த்துக்கலாம். தேங்காய் தான் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம். பாருங்க இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான், இதை எடுத்துடலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா வந்து எல்லாம் ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இந்த இடத்து நடுப்பகுதியில் நல்லா மொத்தமாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எல்லா ஆப்பமே செஞ்சுட்டு பார்க்கலாம். ஆப்பம் சட்டி இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு குழியாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு வாணல் சட்டி கூட எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். இதுலேயும் ஒன்று ஊற்றி காட்டுறோம். அப்போ இதுலேயும் ஒன்று ரெடி பண்ணி காட்டுறேன். நல்லா ஓரங்கள் எல்லாமே இனிமேல் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கங்க. இதில் வந்து நான் ஒரு 3 கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன் பாருங்க மாவு. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மொத்தமாக இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து இதுலேயுமே நல்லா வந்து எடுத்து வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இதே மாதிரி செஞ்சுட்டு பார்க்கலாம்.